ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிங்கப்பூரில் ரோட் ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க தென் அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ராஃபிக் போலீஸ் இருந்தாங்க அவங்க ஹேண்ட் சிக்னல் காட்டுவாங்க அது மூலமாக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஜென்ரேஷன் ஆரம்பித்த பிறகு வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஸோ ட்ராஃபிக்கும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் லைட் சிக்னல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதுவும் டைம் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா எப்போல்லாம் ரஷ்ஷாக இருக்கோ அந்த டைமிங்லாம் வந்து இதை சிக்னலோட டைமிங் அதிகமாகவும் எப்போலாம் ரஷ்ஷாக இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி டைமிங்கில் இதோட சிக்னலோட டைமிங் கம்மியாகவும் வச்சுருப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ காலையில் வந்து எல்லோருமே ஒர்க் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்கலாம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் காலையில் வந்து டைமிங் அதிகமாக இருக்கும் தெரிய அதே மாதிரி ஈவினிங் டைமும் ரிட்டன் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் டைமிங் அதிகமாக இருக்கும் மற்ற டைமில் பார்த்திங்கன்னா அதோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமிங்ஸை வந்து செட் பண்ணி லைட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த மெத்தட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது சப்போஸ் மழை போய்து இல்லாட்டா ஏதாவது ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து அந்த டைமை பேஸ் பண்ணி தான் வந்து இது ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் வந்து டிராஃபிக்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த சிஸ்டமும் வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் சிங்கப்பூரோட டிராஃபிக் லைட் சிக்னல்ஸ் வந்து இண்டக்ஷன் லூப் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க இண்டக்ஷன் லூப் டிடெக்டர் அப்படின்னா நம்ம ரோட்டில் வந்து அந்த ஒரு இண்டக்ஷன் ஒரு காயில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த காயிலோட அவுட்புட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிப்பாங்க இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த ட்ராஃபிக் லைட்ஸோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கார் எப்போம்லாம் வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து நிற்குதோ அந்த மாதிரி டைமில் வெஹிக்கிள் இரு நிற்குது அப்படிங்கிறத வந்து இது டிடெக்ட் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் என்ன பண்ணணும்னா இந்த டிராஃபிக் லைட்ஸுக்கு சிக்னல்ஸாக பாஸ் பண்ணும் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படி இந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குதுன்னா அதில் நீங்கள் வந்து பாத்திரத்தை வைக்கும்போது மட்டும்தான் அது வந்து டிடெக்ட் ஆகுது மற்ற நேரத்தில் வந்து அதை ஆன் பண்ண முடியாது ஸோ இதே பிரின்ஸிபல் தான் நம்ம ரோட்டில் வந்து கார் வந்து நிற்கிறப்போ அதை டிடெக்ட் பண்ணி அது மூலமாக மைக்ரோ கண்ட்ரோலாக இருக்கிற ப்ரோக்ராமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த லைட் சிக்னல்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகுது இந்த இண்டக்ஷன் லூப் சிஸ்டமில் கிரியேட் ஆகிற எலக்ட்ரோமேனிட்டி வேவ்ஸை வச்சு தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தென் இந்த லைட் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது ஸோ இந்த எலக்ட்ரோமேனிட்டி வேவ்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரோமேனிட்டி வேவ்ஸ்னால் இந்த சிக்னல்ஸ் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டிவைஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த டிவைஸ் வந்து சிங்கிள் வேவ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது வந்து இப்போது நாலு ஜங்ஷன் இருக்குன்னா நாலு ஜங்ஷன்லையும் நாலு வெஹிக்கிள் நிற்குது எந்த வெஹிக்கிளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இதில் உருவாகும் ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு சிங்கிள் ரோடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இது சூட்டபுளான இப்போ இதே ஒரு நாலு ரோடு இருக்குது நாலு ஜங்ஷன் இருக்கு நாலு ஜங்ஷன்லையும் ஒரு இதில் அதிகமாக வெஹிக்கிள் இருக்கு ஒரு இதில் கம்மியான வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னா எந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதாவது வெஹிகளோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும் அதுக்கெலாம் வந்து இந்த மெத்தட் வந்து சூட்டபிள் இல்லை அதனால என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னல்ஸ் பக்கத்துலையும் ஐஆர் ஐஆர்எல்இடி அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வைக்க ஆரம்பித்தாங்க அது என்ன பண்ணுன்னா ஒரு டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போலையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க ஒரு சைடு டிரான்ஸ்மீட்டர் இன்னொரு சைடு வந்து ரிசீவர்ன் இருக்கும் எப்போல்லாம் அந்த வந்து வெஹிக்கிள் வந்து கிராஸ் பண்ணதோ அப்போ வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து கட் ஆகும் இதை வச்சு வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கிறத வந்து அதை டிடெக்ட் பண்ணிக்கும் இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா எல்லாமே லூப் பண்ணி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ நாலு ஜங்ஷன் இருக்குதுன்னா நாலு ஜங்ஷனில் எந்த வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதாவது எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைமிங்ஸ் வந்து இது சேஞ்ச் பண்ணி து ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் லூப் சிஸ்டமும் யூஸ் பண்ணுறாங்க ஐஆர் எல்இடியும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணி தான் இந்த டிராஃபிக் சிக்னல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க சிண்டிப்பூரில் இந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி டிராஃபிக் சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் ட்ராஃபிக் சிக்னலை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இப்போ முக்கியமான பிளேஸில் அதிகமாகவே ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இஆர்பி சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இஆர்பிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் ரோட் ப்ரைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கிற டோல்கேட் மாரி அது ஒரு சிஸ்டம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து டிடெக்ட் பண்ணிக்கும் அதாவது ஒரு ரஷ்ஷாக இருக்கிற டைமில் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் டிடெக்ட் பண்ணும் சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் டேஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் டிடெக்ட் பண்ணும் இது வந்து டைமிங்கை பொறுத்து நம்ம வந்து அமௌண்ட் கட் பண்ணோம் இந்த பேமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்எஃப் ஐடி அப்படின்னு சொல்லி ஆர்எஃப் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டிவைஸில் வந்து எப்பவுமே ஒரு கார்டு இன்செர்ட் பண்ணியிருப்பீங்க இந்த கார்டு மூலமாக தான் உங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே எடுத்துப்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஆர்எஃப் ஐடியை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும் இல்லீகல எதுவும் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது ஏன்னா இந்த வெஹிக்கிளை விற்கும் போதே இந்த இதையும் சேர்த்து தான் வைக்கணும் புதுசாக நீங்கள் வாங்குறப்பவும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கணும் ஸோ இந்த மெத்தில் வந்து நீங்கள் எந்த சிட்டியும் பண்ண முடியாது இந்த இஆர்பி சிஸ்டமில் அமௌண்ட் மட்டும் டிடெக்ட் பண்ணுறதை தவிர வேறு என்னெல்லாம் புதுசாக பண்ணுதுன்னா நீங்கள் சப்போஸ் ஸ்பீடாக போகிறீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைனையும் இது டிடெக்ட் பண்ணும் தென் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற ஏரியாவில் டிராஃபிக் எப்படி இருக்குது நீங்கள் எந்த வே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அங்கே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது போக பார்க்கிங் எதுவும் அவைலபிள் இருந்தால் அதையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி தான் சிங்கப்பூரில் வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற எல்லா சிக்னல்ஸையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ